நீங்கள் சொல்வது போல் சொல்லுங்கள். மார்ச் 27, 2022 நம்பிக்கை அறிவிப்புகள். கடவுள் எனக்காக திட்டமிடும் ஒவ்வொரு நல்ல வேலைக்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று நான் அறிவிக்கிறேன். பிரபஞ்சத்தின் படைப்பாளரால் நான் அபிஷேகம் செய்யப்பட்டு அதிகாரம் பெற்றுள்ளேன். ஒவ்வொரு அடிமைத்தனமும் ஒவ்வொரு வரம்பும் என்னிடமிருந்து துண்டிக்கப்படுகின்றன. நான் கடவுளிடமிருந்து பிறந்தேன், எனவே நான் உலகத்தை வெல்கிறேன். இது உலகத்தை வென்ற வெற்றி, என் நம்பிக்கை. முன் எப்போதும் இல்லாத வகையில் நான் உயர்ந்து ஒவ்வொரு தடைகளையும் கடந்து வெற்றியை அனுபவிக்கிறேன். இது நான் பிரகாசிக்க வேண்டிய நேரம். இது எனது பிரகடனம். தெய்வீக ஆரோக்கிய ஒப்புதல் வாக்கு மூலங்கள். கடவுளிடமிருந்து பிறப்பது உலகத்தை வெல்லும். நான் கடவுளால் பிறந்தவள், எனவே நான் உலகத்தையும் அதன் ஏமாற்றங்களையும் வரம்புகளையும் எதிர்மறைகளையும் கடந்துவிட்டேன். நோய், உடல்நலக்குறைவு, சோகம், மனச்சோர்வு, பதட்டம் மற்றும் இவ்வுலகில் உள்ள எல்லாவற்றினாலும் நான் பாதிக்கப்படுவதில்லை. ஆமேன். நான் சொல்வதை இயேசுவின் பெயரில் வைத்திருக்கிறேன். நான் வலியவள், நான் ஆரோக்கியமாக உள்ளேன், நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள், நான் சக்தி வாய்ந்தவள், நான் அபிஷேகம் செய்யப்பட்டவள், நான் விடுதலை அடைந்தேன், நான் கடவுளை நம்பியவள், நான் கடவுள் மற்றும் மனிதனால் விரும்பப்படுகிறேன், நான் பார்ப்பதை நான் பேச விரும்பவில்லை என்று கூறுகிறேன். நான் ஒரு விதை, நான் என் கடவுளின் வீட்டில் நல்ல நிலத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறேன். என் கர்த்தருடைய நீதிமன்றங்களில் உள்ள பனைமரத்தை நான் விரும்புகிறேன். நான் அதன் காலத்தில் ஏராளமான பழங்களை தாங்குகிறேன். நான் கர்த்தரில் எப்பொழுதும் பசுமையானவள். முதிய வயதிலும் நான் புத்துணர்ச்சியுடன் இருப்பேன். என் இலைகள் ஒன்றும் காய்வதில்லை. இயேசுவின் பெயரில் நான் என்ன செய்கின்ற விஷயங்கள் எப்போதும் எனக்கு வேலை செய்கின்றன. நான் கிறிஸ்து இயேசுவில் ஒவ்வொரு ஆன்மீக ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுபவள். நான் ஒரு ஆவி, என் ஆவிக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது. என் ஆவி மற்றும் என் ஆன்மா ஒரு உடலில் வாழ்கிறது. என் ஆவி என் ஆத்மாவுக்கு கட்டளையிடுகிறது. எனது உடல் மற்றும் எனது ஆன்மா கீழ்ப்படுதலுக்கான வழிமுறைகளை எனது ஆவி கொடுக்கிறது. அதனை எனது ஆன்மா மற்றும் எனது உடல் பெறுகிறது மற்றும் அதன்படி நடக்கிறது. இயேசுவின் பெயரில் நான் என் உடலுடன் பேசுகிறேன். கடவுளின் அழியாத வாழ்க்கை என் வாழ்க்கையில் எப்போதும் தெளிவாகிறது மற்றும் வெளிப்படுகிறது. எனது உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் நான் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் என் மனதிற்கு பேசுகிறேன். கிறிஸ்துவின் மனதைப் போல பரிபூர்ணமாக இரு, மேலும் கடவுளுடைய வார்த்தையால் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நான் என் தசை நாண்கள் மற்றும் நரம்புகளுக்கு உயிரோட்டத்தை பேசுகிறேன். நான் என் தசைகள் மற்றும் தசை நார்கள் வலிமையாக பேசுகிறேன். என் இருதயம் பலமாக இருக்கிறது என்று அறிக்கையிடுகிறேன். சாதாரண காற்றோட்டம் மற்றும் துளை வீதத்தை பராமரிக்க என் நுரையீரல் மற்றும் திசுக்களுடன் பேசுகிறேன். எனது சிறுநீரகங்களுக்கும் கல்லீரலுக்கும் நிறைவாக செயல்பட பேசுகிறேன். எனது செரிமான அமைப்பும் அதன் உறுப்புகளும் உட்கொண்ட அனைத்து உணவுகளையும் ஜீரணிக்கவும் உறிஞ்சவும் ஒருங்கிணைக்க முடிகிறது மற்றும் வளர்சிதை கழிவுகள் அன்றாடம் வெளியேறுகிறது என்று நான் அறிக்கை செய்கிறேன். என் இரத்தத்தின் ஒவ்வொரு கலத்திலும் உயிர் இருக்கிறது. என் எலும்புகள், மூட்டுகள் மற்றும் குருத்தெலும்புகள் வரிசையாக வலுவானதாக மற்றும் உறுதியானவையாக இருக்கிறது. என் விரல்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. என் கண்கள் தெளிவாக காண்கிறது மற்றும் என் காதுகள் சீரான செவித்திறனுடன் செயல்படுகின்றன. புதிதாக பிறந்த குழந்தையின் மேனி போல் எனது தோல் மென்மையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறது. என் முடிக்கால்கள் இறுக்கமடைந்துள்ளன. நான் எனது தலைமுடியை உச்சந்தலையில் இருக்கும்படி கட்டளையிடுகிறேன் மற்றும் முடி வளர்ச்சி தேவைப்படும் இடங்களில் வளர்ச்சியை நான் எனது நுண்ணறைகளுக்கு கட்டளையிடுகிறேன். எனது ஊக்கிகள் மற்றும் நரம்பியல் வேதியியல் பரப்பிகள் ஒன்றுக்கொன்று சரியான இணக்கத்துடன் உள்ளன மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் சீராக செயல்படுகின்றன. எனது இனப்பெருக்க மண்டலம் போதுமான அளவு மற்றும் நல்ல இயக்கம் நிறைந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்வதற்கும் சென்றடையவும் செயல்படுகிறது.
சரியான நேரத்தில் முட்டை உற்பத்தி செய்வதற்கும் பிறக்கும் வரை கருவை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் எனது இனப்பெருக்க அமைப்பு செயல்படுகிறது. ஒவ்வொரு உறுப்பும் என் உடலின் ஒவ்வொரு திசுக்களும் செயல்படுவதற்கு கடவுள் உருவாக்கிய முழுமையில் செயல்படுகிறது. எனது பற்களும் நீர்களும் ஆரோக்கியமாக இருக்கின்றன. மேலும் எனது உடலில் ஏதேனும் செயலிழப்பு மற்றும் குறைபாட்டை நான் இயேசுவின் பெயரில் தடை செய்கிறேன். அல்லேலூயா. எனது முழு மனித உடற்கூறியல் மற்றும் உடலியல் கிறிஸ்து இயேசுவில் பூரணப்படுத்தப்பட்டுள்ளது. மகிமை. அல்லேலூயா. ஆமென். கடவுள் தந்தையார் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். கடவுளின் மகன் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். கடவுள் ஆவியானவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். சமாதானம்.